ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க, விநாயகர் சதுர்த்தி விளாக் தான். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன், காலையிலே நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா 14 வருஷமாக இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. விநாயகர் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப வெயிட்டும் கூட, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விநாயகர் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி தாங்க வச்சுருவாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்ணை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மகா நிவேத்தியம் வேதகாமி மகா கணபதி மூர்த்தாதே தன்னூரே ஓம் சர்வசியாப்யை சர்வசிதிப்யை சர்வமேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜஜதி ஜஜதி ஜஜதி. வருஷம் வருஷம் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. கொரோனால 2 வருஷமா சரியா பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் பண்ணாங்க. சாமி செலை வந்து திருப்பதி அந்த மாதிரி சைட்ல போய் எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு செலை. மகா கணபதி நமஹ கும்பேஷு சாவயச மகா கணபதி மூர்த்தாதே நமோ நமஹ பலிம் தத்வா. பூர்வே பிரம்மணே ஸ்வாஹா கஸ்மே விஷ்ணவே ஸ்வாஹா இந்திராஜே ஸ்வாஹா. ஃபர்ஸ்ட் கீழ பூஜை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேல பூஜை பண்ணுவாங்க. ஓம் தூரசிதூ மதூர்வந்தம் தூர்வஜம் ஜோஸ்மாம் தூர்சிதம் தூர்வஜம் பஜம் தூர்வாமஹாம் மகாகணபதகே நமஹ தூமா கிரபஜாமி அமிருதோபஹாரம் அஷ்டத்ரிவியம் கதலீபுரம் தாம்பூலம் மகாநிவேத்யம் நிவேததாமி ஓம் சர்வஸ்யாப்யை சர்வசிதிப்யை சர்வமேவதேனா ஆப்னோதி சர்வம் ஜஜதி ஜஜதி ஜஜதி. மகாகணபதகே நமஹ திவ்யமங்கல கர்பூரநீராஞ்சனத்யுதி. ஓம் அவ்வளவுதாங்க, பூஜை முடிய போகுது. பூஜை முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கண்ணில் கட்டிருக்க துணியை வந்து கழட்டிடுவாங்க. இந்த வருஷம் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. மகாகணபதே நமோ பால மகாகணபதி மூர்த்ததே நமோ நமஹ அசேன சம்ப்ரோஜ்ய மஹ. அவ்வளவுதான், மாலை சாத்திடுவாங்க. மாலையெல்லாம் போட்டாச்சு. வேஷ்டி வச்செல்லாம் ஒரு சிலர் சாமி கும்பிடுவாங்க, ஸோ அதுவுமே வந்து சாத்திடுவாங்க சாமிக்கு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் கிட்ட வச்சிருக்காங்க விநாயகர். காலையில நைட்டு 2 நேரமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க. விநாயகர் வச்ச அன்னைக்கு காலையில இது கொடுப்பாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30-9 மேலே வந்து எல்லாருக்குமே அன்னதானம் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுவாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்,
ஸோ நீங்க இந்த மாதிரி எங்க அம்மா வீட்டு பக்கமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. நமஹாபோம் தக்ஷாத நமஹாபோம் அத்யக்ஷாத நமஹாபோம் விஜப்ரஜாத நமஹாபோம் அக்னிகர்பஸ்ரீ நமஹாபோம் இந்திரஸ்ரீ பிரதாத நமஹாபோம் வாணி பிரதாத நமஹாபோம் அப்ஜதாத நமஹாபோம் சர்வதரதாத நமஹாபோம் சர்வரி பிரதாத நமஹாபோம் சர்வாத்மஹாத நமஹாபோம் ஸ்ருதிகத்ரே நமஹாபோம் பூஜை முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா சக்கரத்தை கொடுப்பாங்க. சிவாத நமஹாபோம் சுத்தாத நமஹாபோம் புத்தி பிரியாத நமஹாபோம் சாந்தாத நமஹாபோம் பிரம்மதாரிணி நமஹாபோம் கஜானநாத நமஹாபோம் வக்ரதுண்ட ஹேரம்ப ஸ்கந்த பூர்வதாத நமஹாபோம் பாத்தீங்களா அவ்வளவுதான். வாங்க பார்க்கலாம். இந்த விநாயகர் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எஸ் நாங்க ஸ்ரீகுமரன் தாங்க வந்தோம். ஈரோட்ல இருக்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்தோம். இவங்களை பார்த்தா ஒரு ஹாய் சொல்லுங்கள். எங்கள் மாமியாருக்கு பார்த்திங்கன்னா பிறந்த நாள் வருதுங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். தோடு செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். தோடு பார்க்கலான்னு வந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் குறிப்பிட்ட மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு என்ன தோடு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட வெட்டிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் வந்து ஸ்ரீகுமரனில் தான் வாங்கணும். ரொம்ப ராசியான கடைன்னு தாங்க சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான் எங்களை வந்து ரிசீவ் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. அப்போலேருந்தே சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க இந்த அக்கா. நீங்கள் யாராவது புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து வாங்குங்க. நல்லா பொருள் செய்கிறோம். வாங்கியாச்சு. என்னத்தோடு வாங்கினங்கிறது நான் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேங்க. பாருங்கள், கல் வச்சது ஒன்று, கல் இல்லாத ஒன்று, ரெண்டுமே நாங்கள் எடுத்திருந்தோம். எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்தாச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அவங்களும் போட்டாங்க. அதுவும் நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த தோடு பிடிச்சிருக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.